தையல் வீடியோக்களை காண தையற்கலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். பெட்டல் ஸ்லீவ் தைப்பது எப்படி? துணியை இரண்டா மடிச்சுக்கணும். ஆறு இன்ச்சு நீளத்துல துணியை நான் எடுத்திருக்கேன். துணியின் மேல் பகுதியில் மடிப்பு பக்கத்தில் 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். துணியின் மடிப்பு பாகத்தின் ஆப்போசிட்டில் மேலிருந்து கீழாக 2¼ இன்ச்சு மார்க் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணதை ஜாயின் பண்ணி வளைச்சி லைன் வரையணும். அதை வெட்டணும். கையின் முன் பாகத்தை கொஞ்சம் கீழே இறக்கி வளைத்து வெட்டணும். கையின் மடிப்பு பாகத்தில் கீழிருந்து மேலாக 1½ இன்ச்சு மார்க் பண்ணணும். இதை வளைச்சி லைன் வரையணும். இந்த வளைவான லைனை வெட்டணும். மடிப்பு பாகத்தில் கீழ்பகுதியில் கட் பண்ணின பீஸை எடுத்து மற்றொரு துணிக்கை மேலே வச்சு அதை அந்த முக்கோண ஷேப்பை வரையணும். அந்த முக்கோண ஷேப்புக்கு வெளியே 1/2 இன்ச் அளவில் தள்ளி இன்னொரு முக்கோண ஷேப்பு வரையணும். முக்கோணத்தின் அடிப்பகுதியில் வளைச்சி வரையணும். இந்த முக்கோணத்தை கட் பண்ணணும்.
அப்புறமா முக்கோணம் கட் பண்ணின துணியில் பைப்பிங் தைக்க 1.5 இன்ச் அளவில் வெட்டணும். ஒயிட் கிளாத்தில் பைப்பிங் தைக்க 1.5 இன்ச் அளவில் வெட்டணும். பைப்பிங்காக வெட்டின பீஸை ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கமாக மடித்து தைக்கணும். ஒயிட் கிளாத்தில் பைப்பிங் வச்சு தைக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கமும் தைக்கணும்.
முக்கோண பீஸ் எடுத்து அதில் பைப்பிங் வச்சு தைக்கணும். முக்கோண பீஸை கீழே வச்சு கையை மேலே வச்சு ஜாயின் பண்ணி தைக்கணும். இது ப்ளவுஸு சுடிதாருக்கு இந்த ஸ்லீவை பயன்படுத்தலாம். நன்றி. மேலும் வீடியோக்களை காண தையல்கலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.